எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் உங்க கோகுல் நேற்று நான் செஞ்ச ரெசிபி ரிலேட்டட் பண்ணி பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, நாட்டுக்கோழி பிரியாணி கூட என்ன கத்திரிக்காவும் செய்ய போறோம். வாங்க அதை கண்ணு இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். நாட்டுக்கோழி தம் பிரியாணி செய்யறது தேவையான பொருட்கள்: 1 kg நாட்டுக்கோழி, 150 g பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், 100 g இஞ்சி தனியாக அரைச்சி அதில் 2 துண்டு பட்டை, 10 ஏலக்காய், 10 கிராம்பு அரைச்சி வச்சுருக்கோம், கர்ட் 1 கப்பு, 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, தேவையான அளவு கொத்தமல்லி புதினா, லெமன், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, நெய், தண்ணி, எண்ணெய். 1 kg பாசுமதி ரைஸ் எடுத்துக்கோ. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரிசிக்கு ஒரு பக்கம் தண்ணி காயட்டும், அதுக்குள்ள நம்ம பிரியாணிக்கு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, இப்போ 1/2 kg பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இன்னும் 50 g எக்ஸ்ட்ரா போடணும்னா அப்போதான் பிரியாணிக்குல அந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லா தெரியும். அரைக்கும் போது பூண்டோட ஃப்ளேவர் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு, இந்த டைம்ல நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லாவே வந்துட்டு இருக்கு.
குழம்பை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் தம் போடுறதுக்காக. குழம்பு பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு, இன்னும் புரிஞ்சிருச்சு ஒரு தம்னா ஊற்றிக்கலாம். இந்த டைம்ல உப்பு புளிப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸா வடிச்சு கொட்ட போறோம், நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த டைம்ல ரெண்டு கைப்பிடி உப்பு ஆட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டாச்சு. உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் எல்லோ ஃபுட் கலர் ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். அரிசி உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்மதி ரைஸ் அவ்வளவு கொஞ்சம் மேலே இருந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டுற தண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிக்கோங்க. வடி இது வடிகட்டுற தண்ணியாக தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சுக்கோங்க. தம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வடிச்சு வச்சு அரிசியை குழம்பு கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கட்டிங்ஸ்னா எடுத்து கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் அரிசி உடையாமல் வரும். இப்போ எடுத்து வச்சு குழம்பு தேவையான ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா மேலே பால் தெளிச்சுக்கலாம். அப்போதான் மேலே ரைஸ் வந்து பல பலம் இருக்கும். துணி எடுத்து லைட்டா ஈரம் பண்ணி தம் போட்டுக்கலாம். இப்ப நல்லா ஃபோர்ஸா குத்துனா அது கரெக்டா போய் உட்காந்துரும். ஸ்டவ் பத்த வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டவ வச்சுக்கோங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். வடிச்ச தண்ணிய தம் போடுறதுக்கு மேல எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி 25 மினிட்ஸ் தம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது பாருங்க. இவ்வளோ பல பலன்னு வந்திருக்கு. சூப்பராக ஃப்ளேவர் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். என்ன கத்திரிக்காய் செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெய் கத்திரிக்காயோட பிரியாணி சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.